Hi friends, welcome back to Jenny's Metro Life. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் பார்க்க போகிறோம். டைனிங் டேபிள் டெக்கர் அண்ட் ஆர்கனைசிங் ஐடியாஸை நாங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். 3 டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் நம்ம டைனிங் டேபிளை எப்படி சிம்பிளாகவும் நீட்டாகவும் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன மாதிரி ஆர்கனைசர்ஸ் யூஸ் பண்ணலாம், எப்படி சிம்பிளான டெக்கர் பீசஸ் யூஸ் பண்ணி நம்ம டைனிங் டேபிளை வந்து ப்ரெசென்டபிளாகவும் அதே சமயத்தில் ஆக்சசிபிளாகவும் வச்சுக்க முடியும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் டு ஆல் மை வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். தொடர்ந்து ஜெனிஸ் மெட்ரோ லைஃபை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வந்து அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து புது வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை உடனே வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோடது பார்த்தீங்கன்னா 6-seater டைனிங் டேபிள். அப்போல்லாம் வந்து பெரும்பாலும் நம்ம வந்து டைனிங் டேபிளெலாம் அதிகம் பயன்படுத்த மாட்டோம். பட் ஆனால் இப்போ எல்லார் வீட்லேயுமே டைனிங் டேபிளும் வந்து ஒரு முக்கியமான பொருள் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தாலோ இல்லை நம்ம வீட்டில் கெஸ்ட் வந்தாலோ டைனிங் டேபிள் இருக்கிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல் அப்படின்னே சொல்லலாம். டெய்லியுமே வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய இடம் அப்படின்றதுனால அதை ப்ராப்பராக க்ளீனாக மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். நீட்டாகவும் க்ளீனாகவும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டேபிள் பார்க்குறதுக்கு எப்போயுமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஐடியா ஃபார் டெக்கர் அண்ட் ஆர்கனைசிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து ஒரு ரன்னர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 4 சைட்ஸுமே நான் வந்து பிளேஸ் மேட்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ரன்னர் அண்ட் பிளேஸ் மேட்ஸ் போடும்போது டேபிள் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து நீங்கள் க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணலாம். இந்த ரன்னர் அண்ட் பிளேஸ் மேட்ஸ் எல்லாமே நான் வந்து ஹோம் சென்டரில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து காட்டன் மெட்டீரியல், வாஷபிள் தான். இது வந்து ரிவர்சபிளாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றனால ஒரு நாள் வந்து நீங்கள் இந்த சைடு இன்னொரு நாள் வந்து அதர் சைடும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் என்ன மாதிரி ஆர்கனைசர் அண்ட் டெக்கர் யூஸ் பண்ணி இந்த டேபிள் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து நான் ஒரு லேசி சூசன் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது சின்னதாகவும் காம்பேக்டாகவும் இருக்குது அப்படின்றதுனால அதிக ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணாது. சென்டரில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் பாட் வச்சுருக்கேன் டெக்கருக்காக. அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடுறேன். ஒரு டால் கிளாஸில் வந்து ஸ்பூன்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்கள் டைனிங் டேபிளுக்கு என்னெல்லாம் திங்ஸ் தேவையோ அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லேசி சூசன் அப்படின்றதுனால ரொட்டேட் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வைக்கிற திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் காம்பேக்டாகவும் ஸ்லீக்காகவும் ஸ்லிம்மாகவும் வச்சிங்க அப்படின்னா அதிக ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாது, டேபிளும் பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஸோ உட்காந்து சாப்பிடும்போது இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதிக திங்ஸை வந்து நீங்கள் டேபிளில் லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது, உங்களுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த சின்ன ஆர்கனைசரில் நம்ம எல்லா திங்ஸுமே வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ டிஷ்யூ ஹோல்டரும் அந்த இடத்துல நான் வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து டேபிளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த ஃபஸ்ட்டு ஐடியா ஆஃப் டெக்கர் அண்ட் ஆர்கனைசிங் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதுதான் ஓவரால் வியூ. இப்போ செகண்ட் ஐடியா ஃபார் டெக்கர் அண்ட் ஆர்கனைசிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே பிளேஸ்மேட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். பட் வந்து அதர் சைட்ஸ் யூஸ் பண்ணுறேன். எப்பவுமே நீங்கள் பிளேஸ்மேட்ஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டைனிங் டேபிளுக்கு கான்ட்ராஸ்ட்டாக சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீஃப் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கோல்டன் கலர் பிளேஸ்மேட் வைக்கிறேன் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறதுக்காக. இப்போ நான் என்ன ஆர்கனைசர் யூஸ் பண்ணி டைனிங் டேபிள் திங்ஸ்லாம் வந்து நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சென்டரில் வந்து நான் ஒரு உடன் ட்ரே வந்து நான் ஆர்கனைசராக பயன்படுத்திக்கிறேன். ஒரு வேஸ் வந்து வச்சுருக்கேன், அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில், ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம டைனிங் டேபிளுக்கு என்னெல்லாம் திங்ஸ் தேவையோ அதெல்லாம் நம்ம வந்து இந்த ட்ரேயில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். டம்ளர்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டைனிங் டேபிளுக்கு தேவையோ அதை மட்டும்தான் வந்து அந்த ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணுறேன். வந்து ஒரு செராமிக் ஜாரில் வந்து கேண்டிஸ் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் சால்ட்டு, பிக்கிள், அதுக்கப்புறம் வந்து டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர், இந்த மாதிரி டேபிளுக்கு என்னெல்லாம் திங்ஸ் தேவையோ அதெல்லாம் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிளேஸ்மேட் வந்து டீல் ப்ளூ அண்ட் எல்லோ கலரில் இருக்கும். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக எல்லா திங்ஸுமே வந்து ஒரு தீம் பேஸ்டாகவும் ஒரு கலர் கோஆர்டினேஷனே இருக்கிற மாதிரி நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தீம் பேஸ்டாக அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அந்த வேஸ் வந்து பார்த்திங்கன்னா டீல் ப்ளூவில் இருக்குது, அதில் இருக்க ஃப்ளவர்ஸ் வந்து ஒயிட், எல்லோ அண்ட் ரெட் மிக்ஸ்டாக இருக்குது. ஸோ அந்த டேபிளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் கோஆர்டினேஷனோட இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பாருங்கள், இதுவுமே இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஈஸி ஆக்சஸ்க்காக நான் ஸ்பூன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டில் வந்து செட் பண்ணியிருக்கேன். இப்போ டைனிங் டேபிள் வந்து பாருங்கள் நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நீட்டாகவும் இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு தேவையான திங்ஸையும் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதிக திங்ஸை வந்து நம்ம ஓவர்லோட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னாலே டேபிள் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அதிக டெக்கர் பீசஸை பயன்படுத்தாதீங்க. ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்கிற மாதிரி எப்பயுமே வந்து நீங்கள் டேபிளை வச்சுக்கோங்க.
இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஐடியா தான் நான் ரெகுலராக எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டைல் ஆஃப் ஆர்கனைசிங். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூம்லேயே தான் நான் டைனிங் டேபிள் போட்டிருக்கேன். எனக்கு தனியாக டைனிங் ஏரியா கிடையாது. ஸோ நான் சுவரை ஒட்டி தான் வந்து டேபிள் போட்டிருக்கேன். இப்போ சுவரை ஒட்டி நம்ம டேபிள் போடும்போது எப்படி அந்த டேபிளை வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டூ டயர் ஷெல்ஃபை வந்து நான் ஆர்கனைசராக வந்து பயன்படுத்துகிறேன். மேலே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டின் கண்டெய்னர்ஸில் வந்து நான் கேண்டி போட்டு வச்சுருக்கேன். இந்த ஷெஃப் பொம்மை வந்து நான் ஜஸ்ட் ஷோ பீஸ் மாதிரி அந்த இடத்துல செட் பண்ணியிருக்கேன். இந்த மெட்டல் பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம டைனிங் டேபிளுக்கு என்ன திங்ஸ்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து இந்த ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஏன்னா இது டூ டயர் அப்படின்றதுனால நீங்கள் தாராளமாக எல்லா திங்ஸுமே வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்காக வந்து நம்ம அதிக திங்ஸையும் வந்து நம்ம லோட் பண்ணக்கூடாது. தேவை என்னவோ அந்த திங்ஸை மட்டும் நீங்கள் அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கோஸ்டர் நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ எல்லா திங்ஸுமே பாருங்கள் அந்த ஷெல்ஃபில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு இன்னுமே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் அதில் இருக்குது. இப்போ இந்த கிளாஸ் ஹோல்டர்ஸில் வந்து நான் டம்ளர்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ நம்ம சுவரை ஒட்டி தான் டேபிள் போட்டிருக்கோம் அப்படின்றதுனால அந்த ஓரத்தில் வந்து நம்ம எல்லா திங்ஸையுமே வந்து நம்ம செட் பண்ணிடலாம். ஸோ எடுத்து பயன்படுத்துறதுக்கும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள் ஓரளவுக்கு நம்ம எல்லா திங்ஸுமே நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து உங்கள் டேபிளில் என்ன மாதிரி திங்ஸ் தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள். உங்களுடைய ஓன் ஸ்டைல் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து நீங்கள் என்னென்ன மாதிரி திங்ஸ்லாம் பயன்படுத்தினா உங்கள் டேபிளுக்கு பார்க்க நல்லா இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். பட் ஓவர்லோட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி நிறைய டெக்கர் பீசஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து மறுபடியும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ பிளேஸ்மேட்ஸ்லாம் வந்து போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் பாருங்கள். இப்போ நம்ம டேபிளை வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ சிம்பிளாக இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது டெய்லியுமே உங்களுக்கு எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இது ஹாலில் தான் இருக்குது அப்படின்றதுனால இதை நான் ரெகுலராகவே நான் வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பேன். நம்ம கொஞ்சம் கிட்ஸை வந்து திங்ஸ்லாம் டம்ப் பண்ண அலோவ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு டம்பிங் ஏரியாவே மாறிடும். ஸோ மோஸ்ட்லி வந்து டைனிங் ஏரியாவில் திங்ஸை வந்து டேபிளில் போடுறதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ டைனிங் டேபிள் அப்படின்றதுனால அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ரிலேட்டட் கோட்ஸ்லாம் வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நான் வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணதான். ஸோ அதை படிக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கோ படிக்கிறதுக்கோ வந்து நமக்கு கொஞ்சம் ப்ளீஸிங்காக இருக்கும் அப்படின்றதுனால அது ஒரு டைனிங் ஏரியா அப்படின்ற ஒரு செப்பரேஷனுக்காக அந்த இடத்துல இந்த மாதிரி கோட்ஸ் வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இதில் நான் ஷேர் பண்ண மூணு ஸ்டைல் ஆஃப் டெக்கர் அண்ட் ஆர்கனைசிங் ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெனிஸ் மெட்ரோ லைஃபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களை உடனே வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெனிஸ் மெட்ரோ லைஃப். இன்னொரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நான் மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் சி யூ ஆல், டேக் கேர், பை பை.